வணக்கம். செப்டம்பர் 11 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் ஆவணி மாதம் 26 தேதி சனிக்கிழமை வளர்பிறை. இன்று மகாலட்சுமி விரதம். திதி இன்று அதிகாலை 12:42 மணி வரைக்கும் சதுர்த்தி, பின்பு இரவு 10:27 மணி வரைக்கும் பஞ்சமி, பின்பு சஷ்டி யோகம். இன்று காலை 6:03 மணி வரைக்கும் சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:44 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு 2லையும், சூரியன் 5லையும், செவ்வாய் புதன் 6லையும், சுக்கிரன் சந்திரன் 7லையும், கேது 8லையும், சனி பகவான் வக்கர நிலையில 10லையும், குரு பகவான் வக்கர நிலையில 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க நேர்மறை எண்ணங்களை கொண்டிருப்பீங்க. உங்க விருப்பங்கள் பெரும்பாலும் எனக்கு நிறைவேறும். பணியிடத்துல சிறப்பா பணியாற்றுவீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு எனக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்க திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட வெளிப்படையா பழகுவீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சி நிலவும். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்ச்சி அடைவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கும். நினைத்த வகையில நீங்க இன்னைக்கு சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். இந்த நாளில் உங்க தேவைகள் பெரும்பாலும் பூர்த்தியாகும். செலவு செய்து சிலர் வசதிகளை பெருக்குவீங்க. குருவின் சஞ்சாரத்தால நல்லவர்கள் யார், தீயவர்கள் யாருங்கிறத இன்னைக்கு நீங்க கண்டறிவீங்க. ஆயுதங்கள், மின்சாதனங்கள், அடுப்பு இதையெல்லாம் கையாளும் சமயத்துல கவனமா பழகிறது நல்லது. இன்னைக்கு சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மனம் மகிழ்வீங்க. தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு சாதகம் அமையும். மற்றவர்கள் கிட்ட பழகும் தன்மைகள்ல சில மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகும். வர்த்தகம் மற்றும் வணிகம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சாதகம் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. இன்னைக்கு சிறந்த பலன்களுக்கான உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த பாருங்க. பணியிடத்துல கடின உழைப்பால தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்துல உங்க சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம். உங்க மனக்குழப்பத்தை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இன்னைக்கு வெளிப்படுத்தாதீங்க. அமைதியான மனநிலையில் இருந்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி
செவ்வாய்க்கிழமை சராசரியா இருக்கும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. செலவுகள் இருந்தாலுமே பெரும்பாலும் தேவையான செலவுகளாக தான் இருக்கும். உங்க தேவைகள் அவ்வப்போது இணக்க நிறைவேறும். அலைச்சலும் மனசோர்வும் அவ்வப்போது வந்து போனாலும் இறுதியில வெற்றி அடைவீங்க. வியாபார பணிகள்ல இருந்த தடை தாமதங்கள் இணக்கி குறையும். இயந்திரம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது உங்களுக்கு நல்லது. போட்டிகள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட பாருங்க. கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளும் எதிர்பாராத விரயங்களும் இணக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதுலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தாமதங்கள் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல சிலர் விருந்து விழாக்களில் கலந்துப்பீங்க. உங்க பிரியமானவர்களோட இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சிகரமா பொழுத கழிப்பீங்க. உங்க முயற்சியில இன்னைக்கு பெரும்பாலும் வெற்றி கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. இருந்தாலும் பதற்றப்படாம வேலைகளை செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட நட்பா பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் சிறப்பா இருக்கும். மிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்க பணத்தை பூர்த்தியாகும். பண வரவு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்வீங்க. இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது. உங்க மனசுல ஒரு விதமான இனம் புரியாத பயம் வந்து போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சந்தேகத்தை மட்டும் தவிர்த்துக்க பாருங்க. உடல் நலம் சிலருக்கு சிறிய அளவுல பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வேலையாட்களால விரயங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கால தாமதமாகலாம். உங்க செயல்பாடுகளில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு ஈடேறும். பயணங்களில் இருந்த தாமதங்கள் குறையும். உங்க மனசுல கற்பனை திறன் அதிகரிக்கும். நிர்வாக பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். அச்சு பணிகள்ல இருக்கவங்களுக்கு லாபம் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று தாமதமான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள் அறிவிங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்.
மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க வாழ்க்கையில சிறந்த வளர்ச்சி இருக்கும். உங்க செயல்களை இன்னைக்கு நீங்க விரைந்து செய்து முடிப்பீங்க. பணியிடத்துல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பணிகள்ல எளிதில் வெற்றியும் திருப்தியும் அடைவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட உற்சாகமா வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். நிதிநிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை அதிர்ஷ்டகரமா இருக்கும். நீங்க இன்னைக்கு அதிக பணம் சேமிக்கவும் சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அதிக ஆற்றல் காரணமா உங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் நன்மையான பலன்களே உங்களுக்கு இன்னைக்கு அதிகம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலர் யதார்த்தத்தை இன்னைக்கு புரிஞ்சு நடந்துப்பீங்க. உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத கருத்துக்கள் பகிர்வதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மாற்றமான சூழல் உண்டாகும். தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான நாளா இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க அணுகுமுறையில வன்மைய தவிர்க்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் அமைதியோடையும் பொறுமையோடையும் இருந்துக்க பாருங்க. நிறைவேறாத உங்க லட்சியங்களுக்காக இன்னைக்கு வருத்தப்படாதீங்க. பணியிடத்துல உங்க பணிகள் சற்று அதிகரித்தே இருக்கும். சிறப்பா திட்டமிட்டா முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்க நட்பான அணுகுமுறை காரணமா உங்க வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வை வளர்த்துக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சற்று குறைந்திருக்கும். செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. பணப்புழக்கம் சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. வெளியிடத்துல புதிய அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தம் சிலர் செய்வீங்க. உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருவாங்க. சிறுதூர பயணங்களால மாற்றமான சூழல் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வு தேவைப்படும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகள்ல உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்க மனசுல புதுவிதமான ஆசைகள் தோன்ற வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றமான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இள நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் விழிப்புணர்வு தேவைப்படும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசைகள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க வளர்ச்சியில சில தடைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வெற்றிக்கான முறையா திட்டமிட வேண்டியது அவசியம். பணியிடத்துல உங்க பணிகள்ல சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. உங்க பணிகளை முடித்து ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கவனமா சரிபார்க்க வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணையின் விருப்பப்படி நடந்துக்கிறதால இருவருக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும். நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சற்று குறைந்திருக்கும். இருந்தாலும் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில இன்னைக்கு பண வரவு உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதிக பணிகள் காரணமா தலைவலி மற்றும் உடல் சோர்வு மட்டும் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு புதிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. அதோட செலவு செய்து உங்க வசதிகளை இன்றைய தினத்துல நீங்க பெருக்குவீங்க. உங்க தேவைகள் எல்லாமே பெரும்பாலும் இன்னைக்கு பூர்த்தியாகும். வியாபார பணிகள்ல பொருள் வரவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட சுப காரியங்களில் சிலர் கலந்துப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க. பத்திரம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்க கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலைய பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலைய பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பொருள் வரவுகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க உங்களை மகிழ்ச்சிகரமா வச்சுக்க பாருங்க. எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இனிமையான இசை கேட்கறதால மன ஆறுதல் பெறுவீங்க. பணியிடத்துல அதிக பணிகள் உங்களுக்காக காத்திருக்கும். உங்க பணிகளை திறம்பட செய்ய நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணையோட விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியை கடைபிடிச்சா இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும். அனாவசியமா பணம் செலவாகாம பாத்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக உடல் உழைப்பு காரணமா தலைவலி மற்றும் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வாகனம் ஓட்டும் சமயத்துல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு வேண்டாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சூரியனின் சஞ்சாரத்தால அரசு விவகாரங்களில் கருத்து சொல்வதை தவிர்க்க பாருங்க. உங்க குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். தற்பெருமை பேசுறதை என்னைக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றவர்களின் பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். வித்தியாசமான முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். கலைநுட்பமான செயல்பாடுகள் மேல சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. மொத்தத்துல இன்றைய தினத்தின் முற்பகுதி உங்களுக்கு அதிக நன்மைகளையும் பிற்பகுதி அலைச்சல்களையும் கொடுக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை
பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான சூழல் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல தொடர் முயற்சியால நீங்க வெற்றி பெற முடியும். உங்க நலன் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்திலையும் சிறப்பா செயல்படுவீங்க. பணியிடத்துல உங்க சக பணியாளர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க. உங்க பணியில உங்க திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில பணவரவு அதிர்ஷ்டம் காரணமா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆரோக்கியத்துல பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. இன்னைக்கு லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருக்கவங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் உயர் பதவியும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கவங்க பேச்சுக்களில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்க மனசுல மாற்றத்தை உண்டாக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிலருக்கு பசியின்மை ஏற்பட்டு நீங்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அனிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்க பாருங்க. சிறந்த பலன்களை எதிர்பார்க்க நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடத்துல உங்க பணிகளுக்கு அங்கீகாரத்தை பெறுவீங்க. உங்க செயல்திறன் சிறப்பா இருந்தாலுமே முழு திருப்தி அடைய மாட்டீங்க. உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும் சமயத்துல நிதானம் தேவைப்படும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் இன்னைக்கு உங்களை ஆரோக்கியமா நீங்க வச்சிருக்கலாம். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியோட நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் அதே நேரத்துல திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப விஷயமா முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சகோதரர்களோட இன்னைக்கு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால
அவங்க கிட்ட பேசும் சமயத்துல பொறுமை தேவைப்படும். பிள்ளைகளால வீண் செலவுகள் உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. உங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் அது சம்பந்தமான எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான நாளா இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல எந்த விஷயத்திலையும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்துல வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். எல்லார்கிட்டையும் நட்போட பழக பாருங்க. பணியிடத்துல அதிக பதற்றம் காரணமா உங்க பணியில சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோட பணியாற்ற பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நட்பா பழகிறதால இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களால அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் வீணான செலவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில அசௌகரியங்கள் உண்டாகும். தியானம் மேற்கொள்வதால நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட சிறிய அளவில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாகன பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல கவனமும் நிதானமும் தேவைப்படும். யார்கிட்டையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. வியாபாரத்துல வேலையாட்களால சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உளவியல் நடவடிக்கைகளால உங்க மனசுல மாற்றங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் இன்னைக்கு அதிகரிக்கும். உறவுகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு குறையும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்க மீதான நம்பிக்கை இன்னைக்கு மற்றவங்களுக்கு அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார்.
இன்றைய தினத்துல உங்க மனசுல இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் நம்பிக்கையோட செயல்பட பாருங்க. பணியிடத்துல சக பணியாளர்களோட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு இருக்கு. உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மனம் திறந்து பேசுறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில நிதி கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான உபாதைகளும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. சிலருக்கு இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல் நீங்கி எதிலையும் தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சிலருக்கு தடையில்லாம நடந்து முடியும். கேட்ட இடத்திலிருந்து சிலருக்கு பணம் கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக பணிகள்ல உயர்வு உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல அதிகரிக்கும். மனைவியோட சிறுதூர பயணங்களை சிலர் மேற்கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த நெருக்கடியான சூழல் குறையும். மருத்துவம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில நுணுக்கங்களை தெரிஞ்சுப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நுணுக்கங்களை அறிவிங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம். தாமரை மலர் கொண்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க சற்று மன குழப்பத்தோடய இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. பணியிடத்துல உங்க பணிகளை திறம்பட மேற்கொள்வீங்க. உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் சற்று கால தாமதமா தான் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் திறந்து பேசுறதால இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கணிசமான தொகையை சம்பாதித்தாலுமே தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். உங்க பணம் இன்னைக்கு எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இல்லைனாலும் நீங்க இன்னைக்கு சற்று அசௌகரியமா உணர்வீங்க. உங்க மனசுல இனம் புரியாத சோர்வு உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த பணம் கிடைப்பது காலதாமதமாகும். இருந்தாலும் நண்பர்கள் உங்க தேவைகளை அறிந்து செய்யும் உதவி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சில சிரமங்கள் உண்டாகும். வியாபாரத்துல சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்க மனசுல ஒரு விதமான சோர்வோடையே இருப்பீங்க. வியாபார பணிகள்ல அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். உடன் இருக்கவங்களால சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்க மனசுல வித்தியாசமான அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சோர்வான நாளா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று மகாலட்சுமி விரதம்.
தாமரை மலர் கொண்டு ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இதனால வீட்டில் செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனிதோஷங்கள் விலகும்.